நம்முடைய இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கின போது பேசிய கடைசி வார்த்தை அதற்கு ஆதாரமாக உள்ள வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூணாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகாசத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் இயேசு கடைசியாக பேசின ஏழாவது வார்த்தை என்னன்னா பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சத்தமாக சொல்லிவிட்டு ஜீவனை விட்டுட்டார் எதனால் ஆவியை வந்துட்டு ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் இந்த உலகத்தில் வந்ததே வந்து தேவனுடைய தான் இந்த உலகத்தில் அவர் வந்தார் அதனால் ஆவியை தன்னோட யாரை நம்மக்கிட்ட கொடுத்தாங்களோ அவங்கள்ட்டே கொடுத்துட்டு அவர் வந்து மகா சத்தமாக கூப்பிட்டுட்டு ஜீவனையும் விட்டுட்டார் இதில் வந்து வேற மொழிகளில் உள்ள வேதத்துலலாம் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணாராம் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு முன்னாடி அழுதாராம் ஏசு அழுதார் அழுததுக்கு பின்னாடி பிதாவே உம்முடைய கைகளில் என் நாவியோ ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் எதுக்காக அழுதார் அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் இயேசுவே எதுக்கு நீங்கள் அழுதிங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து ஏசுப்பா எனக்கு கொடுத்த தாட்ஸு தேவன் வந்து அவரை விட்டு விலகிட்டார் நம்மளுடைய கோபால் பிரதர் அவர்கள் எடுத்தாங்களே தே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி போது தேவன் அந்த இடத்துல விலகிட்டார் அவர் வந்து பாடுகளை அனுபவிக்கிறார் இப்போ நீங்களே வந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி பாருங்கள் ஒரு சிலுவை மரம் இருக்குது அதில் ஏசு தொங்கிட்டிருக்கிறாரு தலையில் வந்து முற்கிரீடம் வச்சுருக்கிறாங்க ஒரு முள் குத்தினாலே வலிக்கும் கிரீடம் வந்து தலையில் இருக்குது கையில் ரெண்டு கையிலையும் ஆணி அடிச்சிருக்கிறாங்க ரெண்டு கால்லையும் ஆணி அடிச்சிருக்கிறாங்க இந்த நிலைமையில் தொங்கிட்டு இருக்கிறாரு இவ்வளோ நாள் கூட இருந்த பிதாவும் அந்த நேரத்துல பாவத்துக்காக பாவத்தை சுமந்து தீர்க்கறதுக்காக அந்த நேரத்துல விலகிட்டார் அதுவே அவருக்கு பெரியதுக்கும் அதுவுமே தேவன் பிதா தேவன் வந்து விலகிட்டார் அதனால அவருடைய அந்த சிலுவை பாடுகளை அவரால் தாங்க கூடியாம் தாங்க கூடாம அந்த நேரத்துல அவர் அழுதுருக்கிறாருன்னு சொல்லிட்டு தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார் அழுதுட்டு தான் என்ன சொல்லியிருக்கிறாரு சத்தமா பிதாவே உம்முடைய கைகளில் நான் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு நான் திரும்பவும் ஏசுட்டு கேட்டேன் ஏசுவே நீங்கள் எதுக்கு எவ்வளோ பேர் இந்த பூமியில் இறந்து போகிறாங்க இன்னமும் மறிச்சிட்டு தான் இருக்காங்க இனிமேலும் நம்ம தான் போகிறோம் அது வந்து நமக்கு ப கொடுக்கப்பட்ட தண்டனை அது மனுஷன் பாவம் செஞ்சதுனால நமக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை மரணம் அது கண்டிப்பாக நிகழ நிகழ தான் போகுது ஆனால் ஏசு மறிக்கும்போது மட்டும் என்னோடய ஆவியை உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு எதுக்கு சொன்னாங்க எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் மறிச்சாங்க ஆனால் யாருமே இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதில்லை உங்களுடைய குமாரன் மட்டும்தானே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாருன்னு நான் ஏச பாக்கிட்ட கேட்கும் போது ஏசு எனக்கு வெளிப்படுத்திய காரியங்கள் ஃபஸ்ட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி கொடுத்தவர் இடத்துல திரும்ப கொடுப்பது தேவன் தான் இந்த பூமிக்கு பிதா தான் இந்த பூமிக்கு அமிச்சார் என்னுடைய குமாரனாக இயேசுவே நீ இந்த பூமிக்கு போ இந்த உலக ஜனங்களுடைய மக்களுக்காக பாவத்தை சிலுவையில ரத்தத்தை சிந்தி எடுத்துகிட்டு வான்னு பிதா தான் இயேசுவை பூமிக்கு அமைச்சு விட்டார் அதனால் என்ன பண்றாரு பிதா கிட்டேயே என்னோட ஆவியை உங்கள்கிட்டயே நான் கொடுக்கறேன் பா அப்படின்னு சொல்லி பிதா கிட்டேயே அர்ப்பணிச்சுட்டாரு இதுல வந்துட்டு நம்ம நாலு காரியங்கள் பார்க்க போறோம் பார்த்து வந்து கேள்வி கேட்பேன் அதனால நோட் பண்ணிக்கோங்க சரியா முதல்ல வந்து எதுக்காக கொடுத்தாரு ஆவிய ஒப்பு கொடுத்தாரு கொடுத்தவர் இடத்துலயே திரும்பவும் கொடுக்கறதுக்காக ஆவிய ஒப்படைச்சிட்டாரு அடுத்த காரியம் ஃபஸ்ட்டு இந்த கொடுத்தவரிடத்திலே திரும்ப ஒப்படைச்சதுக்கு ஆதாரமாக உள்ள வசனம் யோவான் ஆறு முப்பத்தி எட்டில் இருக்குது என் சித்தத்தின் படியல்ல என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின் படியே செய்யவே வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் அதுக்கு அடுத்த வசனம் யோவான் ஏழு முப்பத்தி மூன்று அப்பொழுது இயேசு இன்னும் கொஞ்ச காலம்தான் உங்களுடனே இருந்து பின்பு என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார் இந்த வசனத்தின் படியாக கொடுத்தவரிடத்திலே திரும்ப தன்னோட ஆவியை ஒப்புவிச்சிட்டார் இயேசு அதே மாதிரி நம்மளும் நமக்கு தேவன் எவ்வளவோ டேலண்ட்டு கொடுத்துருக்கிறார் எவரோ கிருபைகளை கொடுத்துருக்கிறார் அதை வந்து அவருடைய நாமத்துக்குன்னு நம்ம பயன்படுத்தணும் அடுத்த காரியம் வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாய் ஆவியை ஒப்பு கொடுத்தார் இதற்கு ஆதாரமாய் காணப்படுகிற வசனம் ஒன்று குறந்தியரில் பதினஞ்சு மூணு ஒன்று கொரியர் ஒன்று குரந்தியர் பதினஞ்சு மூணு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து கிறிஸ்துவானவர் முன்னாடி சொல்லப்பட்ட ஏச ஏசாயா எரேமியா இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்ட வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக தன்னுடைய ஆவிய ஒப்பு கொடுத்துட்டார் பிதா கிட்டையே அடுத்த காரியம் மூன்றாவது நித்திய ஜீவனை அடையும் படிக்கு நம்ம வந்து இந்த பூமியில கஷ்டம் நிறைஞ்ச பாடு நிறைந்த இந்த பூமியிலே தங்கி இருக்கக்கூடாது மறிச்சிட்டு நரகத்துக்கு போயிடக்கூடாது அதுக்காக நித்திய ஜீவனை அடையும்படியாக ஆவியை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இதில் நம்ம பார்க்கும்போது மனுஷர் மேல் உள்ள சாபத்தை மாற்றவும் கிருபையையும் சத்தியத்தையும் உண்டாக்கவும் அதுக்காக தான் தேவன் வந் சாரி ஏசு வந்து தேவன்கிட்ட ஆவியை ஒப்பு கொடுத்தாரு இதில் எடுத்து வாசிப்போம் ஏசாயா நாற்பத்தி மூணாவது அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்கள் வாசிங்க லேசாய நாற்பத்தி மூன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வசனங்கள் ஆமா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதை நான் சேர்த்து வாசிக்கிறேன் உன் ஆதித்தகப்பன் பாவம் செய்தான் ஆகையால் நான் யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரோவேலி நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன் இந்த சாபத்தை போக்குறதுக்கு தான் மனுஷன் பாவம் செஞ்சாச்சு செஞ்சு முடித்தாச்சு அதுக்கு வந்து பரிகாரம் கண்டிப்பாக வேணும் ஆனால் அந்த பாவத்தினால சாபம் ஏற்பட்டுருச்சு மனுஷனுக்கு இந்த பூமியில் மரணம் உண்டாயிடுச்சு மரணம் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அழிவு அடுத்து நரகம் பாவம் செஞ்சு தானே நரகத்துக்கு போயிடணும் அதுக்கு ஒரு முடிவு உண்டாக்கணும் அந்த சாபத்தை நம்மகிட்ட இருந்து போக்குறதுக்காக தான் சாபத்தை நம்மகிட்ட இருந்து போக்கணும் அப்புறம் வந்து கிருபையையும் சத்தியத்தையும் உண்டாக்கணும் கிருபை சத்தியம் எப்படி உண்டாச்சு யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின கிருபையும் சத்தியமும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின பழைய ஏற்பு பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்கள் வந்து ஒருத்தர் பாவம் செஞ்சிட்டாங்கன்னா அதுக்குள்ள தண்டனையை அவங்க அனுபவிச்சே ஆகணும் அந்த பூமியில் இருக்கும்போதே தேவனே வந்து தண்டிப்பார் ஆனால் இப்போ நம்ம வந்து கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் இப்போ வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இயேசு வந்து சிலுவையில் தன்னோட ஆவியை ஒப்பு கொடுத்து மறித்ததுனால நமக்கு கிருப கிடைச்சிருக்கு இந்த பூமியில பாவம் மன்னிக்கப்படுவதற்கு நமக்கு கிருப கிடைச்சிருக்கு அடுத்தது சத்தியமும் நமக்கு தெரிஞ்சிருக்குது அடுத்து நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு ஒரு கண்டிப்பா நம்ம தான் போறோம் நம்ம எங்க போக போகிறோங்கிற சத்தியமும் தெரிஞ்சாச்சு அந்த சத்தியம் என்ன அப்படின்னா நம்ம பரலோகத்துக்கு போகிற மெய்யான வழி கிறிஸ்து மட்டும்தான் நம்முடைய பாவங்களை அவரிடத்துல அறிக்கை செய்யணும் மறைக்காமல் அறிக்கை செய்து சின்ன சின்ன குரல்களாக இருந்தாலும் பெரிய பாவமாக இருந்தாலும் மறைக்காமல் அறிக்கை செய்து தேவனிடத்துல பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பர்லோகராஜ்யம் சென்றடைய வேண்டும் அந்த சத்தியமும் கிருபையும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாக தான் உண்டாயிருந்தது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்குறோம் பொருத்த இடத்திலேயே திரும்ப தருவது அடுத்தது வேத வாக்கியங்கள் நிறைவேறதற்காக ஆவியை ஒப்பு கொடுத்தார் அடுத்தது நித்திய ஜீவனை அடைய நம்ம மனிதர்களாகிய நம்ம நித்திய ஜீவனை அடையணும்னு சொல்லிட்டு ஆவியை ஒப்பு கொடுத்தார் அதுல மனுஷர் மேல் உள்ள சாபத்தை மாற்றவும் கிருபையும் சத்தியத்தையும் உண்டாக்கவும் ஆவி ஒப்புக் கொடுத்தார் அடுத்து இரண்டாவது அந்த சப்டாபிக்கில் நமக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் ஆவியை ஒப்பு கொடுத்தார் ஏசாயா ஒன்பது ஆறு படிங்க நானே படிச்சேன் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமை தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் அதுக்கு அடுத்த ஏசாயா ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கரங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிடும் இந்த இடத்துல நமக்கு ஒரு பாலன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவருடைய நாமம் சமாதான பிரபு அடுத்தது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது சமாதானம் பிளஸ் பிரபு இதை பிரித்து பாருங்கள் சமாதானம்ங்கிறது ஒற்றுமைப்படுத்துறது சரி செய்கிறது ஐக்கியப்படுத்துறது பிரபு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ராஜா ராஜானா இவர் கண்டிப்பாக வந்து தேவனுடைய குமாரன் பிதா வந்து இந்த உலகத்தையே படைத்த தேவன் அவருடைய குமாரன் வந்து இவ்வளோ கஷ்டப்படணும் இங்கே வந்து இவ்வளோ பாடுபடணும் இவ்வளோ வேதனைப்படணும் அப்படின்னு கொஞ்சம் கூட அவருக்கு தேவையே கிடையாது கொஞ்சம் கூட ஒரு அவசியமும் இல்லை நம்ம மேலே உள்ள மிகப்பெரிய அன்பினால் சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணும் பொருட்டு இந்த பூமியில் அவர் குழந்தையாக கொடுக்கப்பட்டு வாழ்ந்து மறித்தார் பாடுகளைப்பட்டு பட்டு மறித்தார் எப்படி சமாதானம் வந்துச்சு நமக்கு என்ன சமாதானம் யாருக்கும் யாருக்கும் சமாதானம் என்ன சமாதானம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆரம்பத்திலேயே வந்துட்டு ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சாங்க பாவம் செஞ்சதுனால தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையேயான உறவுல ஒரு பிரிவு உண்டாயிருச்சு ஒரு பிளவு உண்டாயிருச்சு அந்த பிளவை சரி செய்யறதுக்கு இப்போது வந்துட்டு ஒருத்தரும் ஒருத்தரும் சண்டை இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கு என்ன விஷயம் பேசி சமாதானப்படுத்திடுவாங்க இப்போ மனுஷன் தேவன் படைச்ச மனுஷனுக்கும் தேவனுக்குமே பிரிவுங்கும் போது அது யார் சரி பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து தான் பிதா என்ன பண்ணாரு தன்னுடைய குமாரான அமைச்சு விட்டார் சமாதானத்திற்கு ஏதுவாக அவர் எப்படி நமக்கு சமாதானத்தை கொடுத்தாரு இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து சிலுவையில் தன்னுடைய கடைசி சுட்டுற ரத்தத்தையும் சிந்தி நமக்கு சமாதானத்தை என்ன சமாதானம் பரலோகம் சென்றடைய கூடிய சமாதானம் தேவனோடு ஒன்றி நிறைந்து இருக்கக்கூடிய சமாதானத்தை ஏசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் மொத்தம் மூன்று பாயிண்ட்டு அதில் மூன்றாவது பாயிண்ட்ல ரெண்டு டாபிக் இதுதான் தேவன் அநேக காரண காரணங்கள் இருக்கு எதனால ஆவிய விட்டாருன்னு சொல்றதுக்கு எனக்கு தேவன் இந்த காரணங்களை தான் பேசும்படி உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படி கொடுத்தாரு அடுத்தது ஆவியை எதுக்காக ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னா நம்ம உடலில் வந்துட்டு சாரி நம்மக்கிட்ட வந்துட்டு ஆவி ஆத்மா சரீரம் மூன்று இருக்குது அதில் நம்ம இறந்து போயிட்டோம்னா சரீரம் மட்டும்தான் எங்கே இருக்கும் ஆத்மாவும் செத்து போயிடும் ஆவி எங்கே போகும் பரலோகத்துக்கோ இல்லை நரகத்துக்கோ போகும் அப்போது தேவன் வந்து எல்லா பாடுகளையும் பட்டாச்சு சிலுவையில் இருக்கிறார் பட வேண்டிய எல்லா பாடுகளும் பட்டாச்சு அவமானங்கள் நிந்தைகள் கடைசியாக சரீரப்பிரகாரமாகவும் பாடுகள் பட்டுட்டார் சிலுவையில் தொங்கிட்டுருக்கிறாரு அப்படியே தொங்கிக்கிட்டே இருந்தால் நம்மளுடைய பாவங்களை சரி செய்ய முடியாது தேவனோடும் நம்மளோடும் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியாது அதற்காக தான் என்னோட ஆவியை விட்டால் தான் நான் வந்து மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையேயான உறவுக்கு ஒரு செயின் மாதிரி நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தேவன் தன்னோட ஆவிய தேவனிடத்துல அர்ப்பணித்தார் விட்டு கொடுத்தார் இங்கிலீஷ் பைபிளில் இருக்குது என்னோட வாழ்க்கையினா அவங்களிடத்துல தரேன்னு சொல்லிட்டு பிதாவ்கிட்ட சொல்ற மாதிரி இங்கிலீஷ் பைபிளில் இருக்குது நம்ம தமிழ் பைப்பில் ஆவியோ ஒப்படைத்தான்னு பார்க்குறோம் தன்னோடய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் பிதா கிட்டேயே தன்னை வந்து கொடுத்துட்டார் அதுபோல் நம்மளும் வாழப்போகிற வாழ்க்கை கொஞ்ச காலம்தான் நம்ம இந்த எவ்வளோ பேர் உலகத்தில் தெரிந்து கொள்ளப்படாமல் இருக்கிறாங்க ஆனால் நம்மள தேவன் கிருபையாக தெரிந்து கொண்டு சத்தியத்தின் வழியையும் நமக்கு பொதிச்சிருக்கிறாரு வாழ்கிற இந்த கொஞ்சம் வாழ்க்கையில் என்ன எனக்கா என்ன குறித்து நீங்கள் என்ன சித்தம் வச்சுருக்கிறீங்க நான் உங்களுக்காக என்ன செய்யணும் நம்ம வந்து இந்த உலகத்துல நமக்கு தேவன் எல்லாமே தர வல்லவர் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை ஆனால் நான் ஆவிக்குரிய விதத்தில் உங்களுக்கு நான் என்ன செய்யணும் உங்களுக்காக நான் என்ன தேவ சத் சித்தத்தை நிறைவேற்றணும் தேவ சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு எப்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுல தவறாமல் இருந்து தன்னுடைய ஆவியையும் ஒப்பு கொடுத்தாரோ அது நாமளும் இந்த நாளிலும் எல்லா நாளிலும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி ஜீவன் போகிறதுக்குள்ள தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு கேட்டு தேவனிடத்துல இடத்துல நம்மை அர்ப்பணிப்போம் கத்திரிக்கே மகிமை உண்டாததாக